Hello partners, welcome. In the video, we will talk about consultation. What is consultation? Consultation is what we help pannu. Consultation is the customer need pathi therinjikka. Avar fulfill pannadhukku. Avar endha madriyana haircut kekkuraaru, endha madriyana length vechipaaru, endha madriyana style avar carry pannuvaarendradhu consultation panna mattum dhaan nammalku theriyum. Ippo ஜென்ரல் க்வெஸ்சன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ மூணு விதமான ஜென்ரல் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஒன்று, அவர் எப்படி ஹேரை ஸ்டைல் பண்ணுவார்ன்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட், பார்பர் டச். சார், உங்களோட ஹேரை நான் செக் பண்ணலாமா? ஃபஸ்ட் பார்பர் டச், அவங்க ஷோல்டரில் வச்சு தே வில் ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். எங்கள் கை வச்சுட்டு அவங்க பர்மிஷனோட கேன் ஐ செக் யுவர் ஹேர் அப்படின்னு கேளுங்க. இது பேர் அனலைஸ்னு சொல்லுவாங்க. அவங்களோட க்ரோத் பேட்டர்ன் செக் பண்ணுங்க, ஸ்கேல்ப் கண்டிஷன்ஸ் பாருங்கள், ஹெட்டோட ஷேப் பாருங்கள், ஹேர் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸ்கேல்ப் கண்டிஷன்னா ஆயிலாக இருக்கா, டேண்ட்ரஃப் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ கஸ்டமரோட நேச்சுரல் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றத செக் பண்ணுங்க. ஜென்ரல் க்வெஸ்சன் டூ, லாஸ்ட் ஹேர் கட் எப்போ பண்ணீங்க சார்? இது எதுக்கு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, ஜென்ரலாக மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஜென்ரலாக ஹேர் க்ரோத் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் தான் வரும். சில பேர் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த க்ரோத் பேட்டர்னை பற்றி தெரிஞ்சுக்க, ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ ஹேர் கட் பண்ணீங்கன்னு கேளுங்க. தேர்ட் ஜென்ரல் க்வெஸ்சனை பற்றி பார்ப்போம். சார், உங்கள் ஹேர் எப்படி ஸ்டைல் பண்ணுவீங்க? சார், உங்களுடைய ஹேரை எப்படி ஸ்டைல் பண்ணுவீங்க? நீங்கள் ப்ரெஷ் யூஸ் பண்ணுவீங்களா, கோம் யூஸ் பண்ணுவீங்களா, ஃபிங்கர் டெக்னிக் வச்சு கோம் பண்ணுவீங்களா, அவங்களோட ஸ்டைல் பேட்டர்ன் என்ன? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல் கேரி பண்ணுவாங்க, அது பேர் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒவ்வொரு ஹேர் கட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க எப்படி ஸ்டைல் பண்ணுவாங்கன்ற அந்த பேட்டர்னை நீங்கள் தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கிறதுக்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்வெஸ்சனாக இருக்கும். இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்டோன்னே அவர் வந்து இந்த சைடில் கோம் பண்ணுவேன், இப்படி புஷ் பண்ணுவேன், சைடில் இப்படி புஷ் பண்ணு சொல்லும்போது ஓவராலாக நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போது கன்சல்டேஷனோட டெக்னிக்கல் க்வெஸ்சன்ஸ் போவோம். ஸ்டெப் ஒன், இப்போ கன்சல்டேஷனில் டெக்னிக்கல் க்வெஸ்சன்ஸில் ஸ்டெப் ஒன், சார் ட்ரிம் ஆர் ஃபேட், ட்ரிம் பண்ண போகிறோமா ஃபேட் பண்ண போகிறோமா? ஸோ நிறைய கஸ்டமருக்கு வந்து ஃபேட்னா என்னன்னு தெரியாது. ஸோ அதை நீங்கள் வந்து ஆக்ஷன் பண்ணி காட்டுங்க. சைடில் ரெண்டு ஹேண்டும் வச்சுட்டு ஃபேட் வந்து சைட்லேருந்து வரும் சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸ்லோப், சில பேர் ஃபேடுன்னுவாங்க, சில பேர் வந்து ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ யூனிவர்சல் லாங்குவேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வித் ஆக்ஷன். ஆக்ஷனில் காட்டுங்க, சார் ஷார்ட் வேணுமா ஃபேட் வேணுமா, இப்படி தான் சார் உங்களுக்கு இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுன்றத கிளியர் பண்ணிக்கோங்க. டாப்பில் ஃபிங்கரை ஹோல்ட் பண்ணி காட்டுங்க, சார் மேலே ட்ரிம்மா ஷார்ட்டா? கேஸ் ஒன், ட்ரிம். சைட்ஸ் லென்த் கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள், சைடில் பிடிச்சி மிரரில் காட்டுங்க, சார் இந்த லென்த் ஓகேங்களா? க்ரௌனில் இந்த லென்த் வரைக்கும் கட் பண்ணால் போதுமா? மிரர் வச்சுட்டு நல்லா மிரரில் தெரிகிற மாதிரி இந்த லென்த் பண்ணால் போதுமானு 1-2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3, சைட் லாக்ஸ் அண்ட் அவுட்லைன். சைட் லாக் கன்ஃபர்மேஷன், சைடில் சார் நீங்கள் பியர்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு லைன் கொடுக்கவா இல்லை நேச்சுரலாக விட்டுடுவா? ஏன்னா பியர்ட் வச்சுருந்தா லைன் கொடுத்துட்டா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பியர்ட் வச்சுருக்கோம். இப்போ 10 பேர் 8 பேர் வந்து பியர்ட் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கணும். பேக்கில் அவுட்லைன் கன்ஃபர்மேஷன், சார் ஸ்ட்ரெயிட்டாக வேணுமா, இருக்கிறதே மெயின்டைன் பண்ணணுமா, வேறு ஏதாவது ஷேப் மாற்றணுமா? கிளியராக கேட்டுக்கோங்க. மோஸ்ட்லி அவுட்லைனை யாருமே அவ்வளோ சேஞ்ச் பண்ண விருப்பப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்னில் தான்
வச்சுக்க ஆசைப்படுவாங்க. பட் நீங்கள் ஒன்றுக்கு என்னதான் ரெகுலர் கிளைண்ட்டாக இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. சார் உங்களுக்கு ஸ்கொயர் வேணுமா, யூ வேணுமா, ஸ்லோப் வேணுமா, வி வேணுமா? வீன்றது வந்து மோஸ்ட்லி சின்ன பசங்க தான் கேட்பாங்க. ஸ்டெப் ஃபோர் ரீகன்ஃபர்மேஷன். ஸ்டெப் ஃபோர் ரீகன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்சல்டேஷன் பார்ட்டில். சார் நீங்கள் வந்து சைட் லைனில் தான் ட்ரிம் பண்ண சொன்னீங்க, பேக்கில் வி ஷேப் கேட்டீங்க, சைடில் இந்த அளவுக்கு பேட்டர்ன் ட்ரிம் பண்ண சொன்னீங்க, டாப்பில் இவ்வளோ லென்த் மெயின்டைன் பண்ணிங்க சொன்னீங்க சார். அதை வந்து நீங்கள் ரீகன்ஃபர்மேஷன் கேட்கணும். ஹலோ சார், நீங்கள் சைடில் வந்து நம்பர் த்ரீ ஷார்ட் கேட்டிங்க, பேக்கில் நம்பர் த்ரீ நம்பர் டூ கேட்டிங்க, க்ரௌண்டில் ஃபைவ் இன்ச்சஸ் மெயின்டைன் பண்ண சொன்னீங்க. ரீகன்ஃபர்மேஷன்ன்றது வந்து கமிட்மெண்ட். உங்களுக்கு என்ன தேவைன்றதை எனக்கு புரிஞ்சிருச்சு சார், அதை நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றதை கன்ஃபர்மேஷன் தான். ஸ்டெப் டூ, இப்போ கஸ்டமர் வந்து ஃபேடு சொல்கிறாங்க, ஃபேடு வேணும்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி கன்சல்ட் பண்ணுவோம்? டைப் ஆஃப் ஃபேட்ஸ் இருக்குது, டைப் ஆஃப் ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம சும்மானே வெறும்னே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நம்ம மொபைலில் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபேடு ஏக்கட்டில் இந்த மாதிரி இருக்குது சார், லோ ஃபேட், மிட் ஃபேட், ஹை ஃபேட் சொல்லுவாங்க. ஒன் ஃபிங்கர் லென்த் வந்து ஸ்கின் விசிபிலிட்டி தெரியும், லோ ஃபேட். டூ ஃபிங்கர் லென்த் வந்து ஸ்கின் விசிபிலிட்டியில் மிட் ஃபேட். த்ரீ ஃபிங்கர் டெப்த் ஐ ஃபேட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை காமிச்சு அவங்கள புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து ரெஃபரன்ஸ் கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. க்ரௌண்ட் லென்த் கன்ஃபர்மேஷன் அகைன் பிடிச்சிட்டு டாப்பில் க்ரௌண்டில் பிடிச்சிட்டு மிரரில் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க, மிரரில் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் தெரியும் இல்லைங்களா, நான் சொன்னதை விட நீங்கள் ஷார்ட்டாக பண்ணிட்டீங்கன்ற மாதிரி வருவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி க்ளியராக கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஏன்னோ கம்ப்ளைண்ட்ஸ் வராது. ஸோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை அவங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லை. அவங்களுக்குமே வந்து உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வரும், இவர் ரெண்டு வாட்டி ரெண்டு மூணு வாட்டி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாருன்னு கான்ஃபிடென்ட்டாக உட்காருவாங்க. ஃபுல் இதுவும் நீங்கள் ஒரு வாட்டி ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. சைட் லாக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணணும், சைட் லாக்ஸ் அண்ட் அவுட்லைன். அவுட்லைன் என்ன கேட்பீங்க சார், உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கையை வச்சு அங்கே டச் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் சார் ஸ்ட்ரெயிட் வேணுமா, யூ வேணுமா, வி வேணுமான்னு. தட்ஸ் கால்ட் ரீகன்ஃபர்மேஷன். மேலே நீங்கள் டூ இன்ச் தான் ட்ரிம் பண்ண சொன்னீங்க சார், சைடில் நம்பர் த்ரீ போட சொன்னீங்க, பேக்கில் அவுட்லைன் இப்படி கேட்டிங்க, ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பட் அஸ் இம்பார்ட்டண்ட் நோட், இந்த வீடியோவில் பார்த்த சில விஷயத்தை பற்றியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க, அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.